வெல்கம் டு ஹைடெக் சேனல். இந்த வீடியோவில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடித்த மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பள்ளியில் படித்து, அதாவது 10 வகுப்பு 12 வகுப்பு பள்ளிக்கு நேரடியாக போய் படித்து பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகள்லேயே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு கொடுக்கக்கூடிய பழக்கம் பல வருடங்களாக நம்ம நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தற்போது வேலைவாய்ப்பு பதிவுகள் இனி பள்ளிகளில் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு வேலைவாய்ப்பு துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியான தகவல் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, மார்க் ஷீட் வரும்போதே, அதாவது மதிப்பெண் சான்றிதழ் வரும்பொழுதே ஸ்கூல்லையும் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பதிவு செய்கிற பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது, நம்ம மார்க் ஷீட் வந்த உடனே உடனடியாக நம்ம நேரடியாக போகணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு, அங்கே தான் பதிவு செய்யக்கூடிய பழக்கம் இருந்துக்கிட்டு இருந்தது. 2011 வருஷத்துலேருந்து இது நடைமுறையில் இருக்குது. ஸ்கூல்லையே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பதிவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பள்ளிகளில் வேலைவாய்ப்பு பதிவுகள் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ பெர்மனெண்ட் மார்க் ஷீட் உங்கள் கைக்கு வருதோ அப்போ அந்த மார்க் ஷீட்டில் கொண்டு போய் நம்ம நேரடியாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் பதிவு பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுறது தான் கரெக்டுன்னு நான் சொல்வேன். போய் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க, எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி இல்லை அட்டை மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க, ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஆன்லைனில் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா சிம்பிளாக அப்டேட் பண்ணிக்கலாம். 12th முடித்தோடனே பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கழித்து நம்ம காலேஜ் முடிப்போம், அப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்லே அதை நம்ம வந்து கூடுதலாக நம்ம டிகிரி முடித்தோம்னா அதை பதிவு பண்ணிக்கலாம். இல்லை அதை ரினிவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம ரினிவல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன, ஃபஸ்ட் டைம் மட்டும் ஸ்கூலில் பண்ணி தரமாட்டாங்க அப்படின்ற செய்தியை மட்டும் தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்ற நியூஸ் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஸ்கூல் சம்மந்தமான இல்லை 10th 12th சம்மந்தமான நியூஸ் அப்டேட்டுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.